யா யா ரொம்ப பசிக்குது யா திருங்கயா யா யா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதுயா இதுக்கு தான் யா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமா அமல்படுத்தணும்னு சொல்றது யா யா எதாச்சும் குடி ரெண்டு வாய் சாப்பிடலாம்னு வந்து உட்கார்ந்தா தனியா மாறி வந்து நிக்குது பாரு யா யா டிரைவர் டிரைவர் எங்க போய் தொலைஞ்சிட்டான் இவனே தெரியலையே யா பசிக்குது யா யா எதாச்சும் குடி யா போன்னு சொல்றானே யா ரொம்ப பசிக்குது குடி யா சனியனே பேசாம போய் தொலைய திங்க விட மாட்டேங்கறியே பசிக்குது யா சனியனே போ நில்லுமா பசியில கேக்குதா குடு சார் வக்காலத்து வாங்க வந்துட்டியே நீ என்ன நடபாதை வைக்கலா இந்த நாட்டுல தர்ம நடபாதையில தான் அலையுதுன்னா நானும் நடபாதை வைக்கதான் பாவம் ஏதா குடு சார் யாரா அறிவு கட்டவனா இருக்கான் வெள்ளிக்கிழமை விளக்கு வச்ச நேரம் யாராவது கொடுப்பாங்களா இதுவே ஓன் குழந்தையா இருந்தா இந்த சாஸ்திரம் பாப்பியா ஏதா குடு சார் என்ன ரொம்ப அதிகமா பேசுற அரஞ்சு பல்லகளை வச்சுக்கிற ராஸ்க பேச வேணான்றியா நிறுத்திட்டா என்னடா சின்ன இருக்கிற பேசாடுறா எல்லாத்தையும் என்னடா தட்டோட கூடு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் ஒரு நாளும் திருப்தியா சாப்பிடுமே போமா இப்ப மட்டும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆயிடுச்சா கத்தி முனையில சாஸ்திரம் கூட சாகுதுடா இத ஏன் எடுத்த தெரியுமா உன்ன மாதிரி மனுஷங்க கூட இதயம் இரும்பா இருக்கிறனாலதான் இரும்ப இரும்பால தான் அடிக்கணும் அதுக்காக தான் எடுத்தேன் அவர் பாட்டுக்கு பாடிட்டு போயிட்டாரு ஓடி விளையாடு பாப்பான்னு நாட்டுல எத்தனை பாப்பாக்கு நடக்கவே முடியாம இருக்கு இந்த நாளை மறக்க மாட்டியே மறந்துருவியா ஆஹா எதுக்கு ஞாபகம் இருக்கட்டும்
जेल எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஆமா நான் ஒருத்தன் தான் ஜெயிலுக்கு போறேன். தங்கச்சி அங்க விவசாயிங்க வர்றாங்க. தொழிலாளிங்க வர்றாங்க. வாத்தியாருங்க வர்றாங்க. என்ஜிஓ ஆமே அவங்க கூட வர்றாங்க. போன தடவை நான் போயிருந்தப்ப போலீஸே கொண்டு வந்து பூட்டிட்டாங்க. என்னன்னு கேட்டா ஸ்ட்ரைக் பண்ணாங்களாம். எங்க வச்சன் தீக்குச்சி? தங்கச்சி ஜெயிலுங்கிறது ரயில் மாதிரி. அங்க இல்லாத குடும்பத்துக்கு திருடற ஏழைங்க வர்றான். கள்ள கடத்தல மாட்ட பணக்காரன் வர்றான். கிளாஸ் தான் வேற. ஆமா நீங்க உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு அந்த மோட்டார் சைக்கிள் கார வந்து எங்களை மிரட்டறான். மோட்டார் சைக்கிள் காரனா? அதான் சோமு. என்ன சொன்னா? நீ இருக்குற இடத்த சொல்லணுமா? இல்லாட்டி என்னையும் தாத்தாவையும் போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவானோ. வேண்டாம் அண்ணே. ஒண்ணுமில்லமா. நீ தாளம் போட்டா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நீ வீட்டுக்கு போமா. வக்கீல் சார பாத்துறேன். பாத்துனே. என்னப்பா? என்ன சார்? என்ன இந்த பக்கம்? இந்த ஏரியால ராஜாங்கன்னு ஒரு பெரிய மனுஷர் இருக்காரு. அவரிட்ட பொங்கலேனா வாங்கிட்டு போலாம்னு வந்தோம். ஏண்டா கிண்டலா பண்ற? ராத்திரி எவ்வளவு பெரிய மனுஷனை அடிச்சுட்டு ஓடி வந்திருக்க சார். ஒரு சின்ன பிள்ளை பிச்சை கட்டதுக்கு அவன் அடிச்சா சார். அது மட்டும் நியாயமா? அத பத்தி உனக்கு இல்லடா. என்ன சார், ஒரு அக்கிரமம் நடக்கிறப்ப மனுஷனோட இதை துடிக்கணும் சார். அது பல பேருக்கு துடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவ அதை ஆட்டோமேட்டிக்கா துடிக்க வச்சிருக்கான். இந்த துடிப்பு இருக்கிற வரைக்கும் தான் சார் மனுஷன் நின்னுட்டா போனான். நீ எப்படிப்பட்ட ஆள் அடிச்சுட்டு வந்திருக்க தெரியுமா? அவருக்கு ஆபீசரை தெரியும், எம்எல்ஏவை தெரியும், மந்திரியை கூட தெரியுமே. மனிதாபிமானத்தை தவிர எல்லாம் தெரியும். பெரிய இடத்து கேஸ் விட மாட்டீங்க. நானே வரலாம் தான் இருந்தேன். வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு வரலாம் நினைச்சேன். நாங்களும் வரோம், கொடுத்துட்டு போவோம். உங்களை வச்சிட்டு கொடுத்தா நல்லா இருக்காது சார். ரொம்ப டயர்டா இருப்பீங்க. வாங்க ஒரு டீ அடிச்சு போவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. அட வா சார். உட்காருமா? ரெண்டு டீ ஸ்ட்ராங்கா போடு. உக்கர் படான புது வடையா? பதான் போடுது. இந்த சார் சாப்பிடு சார். என்ன பாஸ் வைக்க மாதிரியா? உக்காரு பரல். உக்காரு பரல். உக்கார. Thank you.
வீட்டுல போய் மறந்தியாமே இனிமேல் வீட்டு பக்கம் போன தொலைச்சிரு சார் போலாமா இறப்பா டீ வாங்கி கொடுத்த குடிக்க வேண்டாமா குடி சார் என்னப்பா எவ்வளவு ஆச்சு ஒரு ரூபா முப்பது பைசா போலாம் சார் வாப்பா போலாம் வாங்க பட்டை காலத்து நல்ல சர்ச் பண்ணி பாரு ஒரே பீடி மயமா இருக்கு சார் பீடி பைப் வச்சிருக்கியா பத்து பெட்டி சில்லற சரி சரி மார்க்ஸ் பாரு உங்களுக்கு தெரியாத மார்க்கா சார் மனப்பாடம் ஆயிருக்குமே எத்தனையோ பேரு வரான் எத்தனையோ பேரு போறான் இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா சரியா பாரு சார் பின்னாடி ரெண்டு இருக்கு சார் முன்னாடி வயிற்று மேல ஒரு மச்சம் இருக்கு சார் அவ்வளவுதான் சார் இடுப்புல கயறு இருக்காது அடிக்கடி வர்றதுனால போடுற வழக்கம் இல்ல சார் ஆமா அதே வீடு தானா அதே தெரு அதே வீடு அதே தாத்தா அதே தங்கச்சி அதே ராஜாங்க சிரிக்கிறியா உள்ள போ நம்ம லாக்கப் அங்க சார் நம்ம லாக்கப் என்ன சேர்த்து சொல்றியா ஏ இவனை பிடிச்சு உள்ள தள்ளு இப்படி பாப்பா போலீஸ் ஸ்டேஷன் வெளியே போய் பிச்சு இல்ல சார் அடிச்சு விட்டா சார் அட நீயா இப்ப நேரம் சல்யூட் பண்ணிட்டு போனா இதுக்குள்ள அந்த கைய தொட்டில் கட்டி கொண்டு வந்திருக்க யார் அடிச்சா ராஜாங்க பையன் அடிச்சு விட்டா சார் உங்களை டீ கடையில பார்த்து அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் அடிச்சு விட்டான் சார் வா 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 ராஜாங்கம் இவனை நீ அடிச்சியா அதுவும் நம்ம டீ கடையில இருந்தோமே அப்போ போய் நீ அவனை அடிச்சியா என்னையே ஏமாத்த பாக்குறான் பாரு உங்களை ஏமாத்த முடியுமா சார் என் சர்வீஸ் என்ன பொய் சொன்ன உன்னே உள்ள தள்ளிடுவேன் இல்ல சார் நிச்சயமா இவன் தான் சார் அடிச்சு விட்டா சார் சார் தாளம் போடுறான் தாளம் போடுறான் அவன் தொடைய அவன் தட்டுறான் உனக்கு என்னடா அவன் தாளம் போடக்கூடாது சார் தாளம் போடுறதுக்கும் ஜாதா போடுறதுக்கும் கேஸ் எடுக்க முடியாது இவன் பொய் கேஸ் கொடுக்க வந்தானே இவனை உள்ள தள்ளு ஒரு வருஷம் சொல்லிட்டாங்க ஒரு வருஷமா என்னடா பண்ண ஒண்ணுமில்லப்பா ஒரு கயிறு எடுத்தேன் கயிறு எடுத்ததுக்கா ஒரு வருஷம் இல்லையே அந்த கயிறு ஒரு மாடு கட்டிருந்தாங்க அதான் கவனிக்கல வெறும் கை நினைச்சு எடுத்தேன் அடப்பாவுமே மாடு கட்டி இருக்கிறது தெரியாம கைத்து எடுத்ததுக்கு ஒரு வருஷம் சட்டத்தை மாத்தணும் மச்சி அம்மா எந்த ஊர் போட்டிருக்காங்க வேலூர் மச்சி சேலம் கேட்க கூடாது கேட்டனே அங்க இடம் இல்லன்ட்டாங்க படிச்சவன் எல்லாம் ஜெயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டான் எங்களுக்கு இடம் எல்லாம் போச்சு வேலூர் நல்ல இடம் தான் என்ன பீடி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மச்சி நம்ம அறுப்பு முனிச்சாம அங்கதான் இருக்கான் கேட்டதாக சொல்ல சொல்லிடுறேன் சொந்தக்காரங்க மாதிரி சேமம் எல்லாம் விசாரிச்சிட்டு இருக்கீங்க என்ன உங்க சொந்த வெளியில எங்க சொந்த ஜெயில விசாரிக்க கூடாதா சரி மச்சி வரட்டுமா அறுப்பு முடிச்சாமே கேட்டதா சொல்ல ஏண்டா உன் சொந்தமெல்லாம் ஜெயிலையா அட பாவி உன்னை எடுத்து வளர்த்ததுக்கு ஒரு நாயை எடுத்து வளர்த்திருந்தாலாவது நன்றியாவது இருந்திருக்குண்டா தாத்தா நன்றி இல்லைன்னு மட்டும் சொல்லாத நன்றி எல்லாம் நிறைய இருக்கு காட்டுறது தான் சான்ஸ் இல்லை
தங்கச்சி கல்யாணம் முடியலன்னு வருத்தப்படுறியா? நான் ஜெயில இருந்து வந்தனே ஜாம் ஜாம் நடத்துறேன். சும்மா ஒரு மாசனா 18 ஆம் தேதி வந்துரு வந்ததா? பஜந்தோ வா சார், வக்கீல் சார், வாங்கின காசுக்கு ஜோரா தான் பேசினே. என்ன அரசாங்க வக்கீல் உன்ன கூட ஜோரா பேசிட்டாரு. அது இல்லப்பா, நான் வந்து பரவாயில்ல, அடுத்த கேஸ்ல பாத்துக்குவோம். அதுக்குள்ள சட்டத்தை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோ. நேரம் ஆச்சு, வாப்பா. வரட்டுமா? அதான் வரேன். தங்கச்சி வரமா? இந்தடா பிரசாதம், இன்னும் குளிக்கலையா? ராத்திரி எல்லாம் ஊரை சுத்த வேண்டியது, காலையில 10 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா. இவளை எங்க காணோம்? இன்னும் தூங்குறாள? சத்யா, சத்யா, சத்யா! அது சரி, இன்னும் படுத்துக்கிட்டுதான் இருக்கியா? படிக்கிற பொண்ணு காலையில எழுந்து குளிச்சுட்டு ரெடியா இருப்பியா? என்னமோ பறி கொடுத்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ உட்கார்ந்துகிட்டு இருக்க. சீக்கிரம் குளிச்சுட்டு வாமா. வாங்கலாய் சார். ஹலோ, உட்காருங்க. என்ன சார், இந்த பக்கமே காணோம்? ஒண்ணு இல்ல, கோர்ட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சிங்கப்பூர்ல இருந்து உங்க வீட்டுக்காரர் லெட்டர் போட்டாரா? இல்ல சார். உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? நான் கூட ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வேணும் லெட்டர் போட்டேன், பதிலே இல்ல. சத்யா, லாயர் சார் காஃபி கொண்டாமா? சரோஜா, அம்மா கூப்பிடுறாங்க. ஹலோ, சிங்கப்பூர் கால குடுங்க. ஹலோ, நான் கோமதி தான் பேசுறேன். ஆ, பசங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? எப்ப வர்றீங்க? எப்ப பார்த்தாலும் பிசினஸ் தானே, எப்ப வர போறீங்க? லாயர் சாரா இங்கதான் இருக்காரு, கூப்பிட்டுமா? கொஞ்சம் இருங்க சார். ஹலோ சார், குட் மார்னிங். ஃபைன். அம்மா, அந்த டாக்குமெண்ட் அனுப்பியிருந்தனே. ஓ, ஐசி ஐசி. எப்போ ஐசி? ஃபைன், ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. உங்க வீட்டுக்காரருக்கு ஆயுஷ் 100. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள அவர்கிட்டே போன் வந்துருச்சு. அவரே வராமே? ஆமா, என்கிட்ட கூட சொன்னாரு. கோர்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். வாங்க. அப்ப வரேன். சத்யா கண்ணே, நிம்பன் ரெடி, கீழே வரையா இல்ல இங்க கொண்டாடட்டா? எனக்கு பசி இல்ல சரோஜா. என்னது, கல்ல தின்னாலும் செரிமான ஆகிற வயசுல காலையிலே பசி இல்ல? என்ன இப்படி ஏந்திரி ரெண்டு இட்லி சாப்பிடு. நான் மதியம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன, இந்த பொண்ணு வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்குது. இங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு. சத்யா, போற வழியில இத லாயர் வீட்டுல குடுத்துட்டு போமா? வேற யார்கிட்டயாவது குடுத்து அனுப்ப, எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு. மருந்துமா, அவர் வைஃப் காத்தா இருக்கும், குடுத்துட்டு போமா. வா சத்யா, இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சதா? எக்ஸாம் டைம், படிக்க வேண்டியதா இருந்தது. மருந்த வேண்டாம் சத்யா, மருந்தா சாப்பிட்டேன். என் உடம்புல ரத்தத்துக்கு பதிலா மருந்துதான் ஓடுது. டாக்டர் சொன்னா சாப்பிட வேண்டியதுதானே? நான் மருந்துனாலயா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்? இல்ல, என் புருஷனோட அன்புனாலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரு மட்டும் மாமூல் ஆம்பளையா இருந்திருந்தா இந்நேரம் நான் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். அப்பா அம்மாக்கு லெட்டர் போட்டீங்களா? எதுக்கு, அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க? இல்ல, உங்களுக்கு உதவியா இருப்பாங்களே. உயிருக்கு உயிரான சிநேகிதி நீ இருக்க. உயிரை விட மேலா நினைக்கிறேன் புருஷன் இருக்காரு. இதுக்கு மேல அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க? குழந்தைக்காவது துணையா இருப்பாங்களே. அதான் நீ இருக்கிய சத்யா, அது போதாதா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். அடிக்கடி வா சத்யா. நான் இன்னைக்கு எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருக்க போறேன்? நீங்களாம் அடிக்கடி வந்தீங்கன்னாவது சாகர வரைக்குமாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். ஆண்டி,
நான் உங்க கூட வரேன் ஆன்ட்டி. நான் காலேஜுக்கு போறேமா. ஆன்ட்டி எனக்கு பயமா இருக்கு ஆன்ட்டி. அம்மா செத்துருவாங்களா? இல்ல அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு பயமா இருந்தா ஆன்ட்டிக்கு போன் பண்ணு. இல்லன்னா வீட்டுக்கு வா. வரட்டுமா? என்னம்மா என்ன ஐயாவை காணா? 11 மணிக்கே பிளேன் வரும்னு சொன்னீங்க. ஏம்மா ஒருவேளை பிளேன்ல ஏதாவது வாய வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டியா? கஸ்டம்ஸ் செக்கிங் அது இதுன்னு முடிச்சிட்டு வர வேண்டாமா? அது கஷ்டம் தான். ஐய் ஐயா வந்துட்டாங்க, ஐயா வந்துட்டாங்க. வாங்க வாங்க. என்னங்க இது இப்படி அழிச்சு போயிட்டீங்க? எல்லா கொண்டாடியும் சொல்ற டயலாக் தான் நீயே சொல்ற. என்ன ராயர் சார், யூ ஆர் கரெக்ட். சரோஜா எப்படி இருக்க? நல்லா இருக்கேயா. இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா? போங்க ஐயா, அதே ஞாபகப்படுத்திக்கிட்டு. டாடி. ஆமா எப்படி இருக்க? நல்லா படிக்கிறியா? ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறதா ஏர்போர்ட்ல சொன்னீங்களே. கோமதி, உனக்கு ஒரு வெளிநாட்டு மருமகன் வரத பத்தி என்ன நினைக்கிற? என்னங்க இது, வந்ததும் வராததுமா விடுகதை போட ஆரம்பிச்சிட்டீங்க? விடுகதை இல்ல, சீரியஸா தான் கேக்குறேன். என்ன லாயர் சார், நம்ம சத்யாவோட போட்டோவை என் பிசினஸ் பார்ட்னர் வேதராயன் பிள்ளை பார்த்தார். பார்த்ததுல இருந்து சத்யாவை அவர் பையனுக்கு தான் கொடுக்கணும் பிடிவாதம் பிடிக்கிறாரு. நானும் ஏற்றுதான் சரின்னு சொன்னேன். நிச்சயதார்த்தம் இங்கதான் நடக்க போகுது. அதுக்காகவே நான் முன்னாடி புறப்பட்டு வந்துட்டேன். லாயர் சார், நீங்க தான் கூட இருந்து இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஓகே. அதுக்கு என்ன, எல்லாத்தையும் பிரமாதமா நடத்திடுவோம். லாயர் சார், என் சம்பந்தி இருக்கிற சிங்கப்பூர்லயும் ஒரு பெரிய பிசினஸ் மேன் சார். அவருக்கு மலேசியா, ஹாங்காங், தாய்லாந்து, ஜப்பான் எல்லாத்துலயும் பிசினஸ் இருக்கு. இவன் ஏன் இப்படி கத்துறா? என் ஒய்ஃப் சுத்த லூஸ் சார். சின்ன சின்ன விஷயங்களை இப்படிதான் சார் பெருசுப்படுத்துவா. பிளைட் எத்தனை மணிக்கு? இல்ல சார், ஐ மீன் பிளைட், சிங்கப்பூர் பிளைட். எஸ், 11:30. அடிக்கிற சத்தம் கேக்குது. சொல்லுடி, உன்னை பத்தி எவ்வளவோ கனவு கண்டோமே, எங்க ஆசையில இப்படி மண்ணளி போட்டுட்டியே. அடி பாவி, உனக்கு உங்க அப்பா சிங்கப்பூர்ல மாப்பிள்ள பாத்துட்டு வந்திருக்காரு, நீ இங்க மசகையா படுத்துக்கிட்டு இருக்கேடி. என்னடி சொன்ன? நான் என்னத்தங்க சொல்லுவேன்? நீ சொல்ல வேணாம். என் மகளா இப்படி நடந்தா? வேண்டாம், எனக்கு இப்படி ஒரு மகன் வேண்டாம். யாருன்னாவது சொல்லேண்டி, ஏண்டி இப்படி எங்க உயிரை வாங்குற? ஏண்டி இப்படி வாய மூடிட்டு இருக்கேன் சொல்லேண்டி. இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்த உன் பழுத்த திருக்கி கொண்டுடுவேன். அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம். இவ்வளவு சொல்றது கேளுங்க, என் பேச்சு கேளுங்க. கடவுளே கடவுளே, ஒண்ணுமே புரியல சார். லாயர் சார், நான் யாருக்கு எந்த துரோகமும் செய்யல சார். ஜெகநாத் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவ எதடி சொன்னா? யாருன்னு சொல்ல மாட்டேங்கிற. லாயர் சார், நீங்க கேட்டு பாருங்களேன். ஆமா சார், அவ என்கிட்ட சொல்றதுக்கு பயப்படலாம். நீங்க போய் கேளுங்க சார், போக சார்.
சத்யா. 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 ஐயோ கிரா சொல்லுடா, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன் சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு 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 சொல்லு. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன், ஏன்டா என் வாழ்க்கை அழிச்ச? கொஞ்ச நேரத்துல நான் மிருகமாயிட்டேன், பின்ன மன்னிச்சு. மன்னிக்கலா உன்னையா? இல்ல, உன்னை கைவிலங்க போட்டு திரு திருவா இழுத்துட்டு போனோம், ஜனங்கள்லாம் உன்னை பார்த்து காரை துப்பணும். நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தப்பு, இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது எனக்காக, நோயாளியா படுத்துக்கிற என் மனைவிக்காக தான். அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ உயிரோடு இருக்க மாட்டான், என் குழந்தை அனாதை ஆயிடும், என் குடும்பமே அழிஞ்சு போயிடும். சத்யா,
நீதான் காரணம் உன்னால சொல்ல முடியுமா ராஜசேகரா? உன் மனைவியை பொறுத்த வரையில நீ உத்தம புருஷனா இருக்கலாம், உன் குழந்தைக்கு நல்ல தகப்பனா இருக்கலாம், எங்க குடும்பத்துக்கு நம்பிக்கையான நண்பனா இருக்கலாம், வெளி உலகத்துக்கு பெரிய வக்கீலா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீ மண்டையில நடிகிற புழுவை விட கேவலமானவ. எப்படியோ என் வாழ்க்கையை எரிச்சு கரியாக்கிட்டு அந்த கரியிலேயே நீ நல்லவன்னு படம் போட்டுக்கிட்டு இருக்க. ராஜசேகரா, உன் குழந்தை தாயில்லா குழந்தைய ஆகக்கூடாதுங்கிறதுக்காக என் குழந்தைய தகப்பல்லா குழந்தைய ஆக்கிக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன். வெளியில போ. லாயர் சார் என்ன சொன்னார்? ஒண்ணுமே சொல்லல. பரபர பார்ட்டிக்கு என்ன சார் பதில் சொல்ல போற? சார், அவங்களுக்கு இப்ப வரவேண்டாம் தந்தி கொடுத்துட்டா. இப்ப என்ன மணி? மணி 9:30. கடலுக்கு மேல பறந்துட்டு இருப்பார் சார், இன்னும் 2 மணி நேரத்துல மெட்ராஸ்க்கு வந்துருவார் சார். சார், இப்படி செஞ்சுட்டா என்ன? எப்படி? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். மெட்ராஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. நிச்சயதார்த்தம் எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்க? லாயர் சார் சொல்லுங்க சார். நீங்களும் சொல்லுங்களேன். வாட்ஸ் மேட்டர்? இவர் தான் என்னுடைய லாயர். அதான் ஏர்போர்ட்லயே சொல்லிட்டீங்களே. ஆமா ஆமா. லாயர் சார் பிளீஸ் சொல்லுங்க சார். இல்ல, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. சின்ன மிஸ்டேக் தானே, பரவாயில்ல சொல்லுங்க. மிஸ்டர் ஜெகநாத் சிங்கப்பூர்ல இருக்கும்போது அவருடைய பொண்ணு சத்யா வேறொரு பையனை லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜும் ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில மிஸ்டர் ஜெகநாதனுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணி அப்செட் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாமே இருந்துட்டேன். அது தெரியாம அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டில இருந்து ஒரு நல்ல மருமக கிடைக்க போறான்னு எதிர்பார்த்து வந்தேன். கடவுளுக்கே அதுல இஷ்டம் இல்ல போல் இருக்கு. நாம கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? டேக் இட் ஈஸி. தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். பையன் அப்படி பெரிய எடுத்து பையன் தானே? ஆமா, பெரிய எடுத்து பையன் தான். ஹனிமூன் எல்லாம்? ஹனிமூன் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ள எங்க? நம்ம வீட்டுல இருக்காங்க. அப்படியா? என் மருமகளுக்கு கொடுக்கறதுக்குன்னு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேன். அதை இப்ப கல்யாண பரிசா கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனோம். வாங்க போலாம். சார், எதையும் முறப்படி செய்யணும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இப்ப போயிட்டு 5 மணி கரெக்டா வந்துடுறோம். நீங்க இங்கே ரெஸ்ட் எடுத்துங்க, நாங்க வந்து கூட்டு போறோம். கரெக்ட் கரெக்ட். வாங்க லாயர் சார், நம்ம போலாம். 5 மணிக்கு வந்துடுறோம், ரெஸ்ட் எடுத்துங்க, இப்ப வரோம். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 9 பொய்ய சொல்ல வேண்டியிருக்கும். அட சொன்னதான் சொன்னீங்க, பொண்ணு மாப்பிள்ளை ஹனிமூன் போயிருக்காங்கன்னு சொல்லிடக்கூடாதா? வீட்டுக்கு வருவாரு எப்படி சார் தெரியும்? விஷயம் தெரிஞ்சது சிங்கப்பூர் போயிடுவார் நினைச்சேன். இப்ப என்ன சார் பண்றது? சார், இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை. உங்க உறவுக்கார பையங்களே யாரையாவது கூட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு மாப்பிள்ளையா நிறுத்தி வச்சுட்டா? என் சொந்தக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என் மூஞ்சில காரி துப்புவாங்க சார். சார், யாராவது முகம் தெரியாத பையனா பாருங்க, காசு பணம் கேட்டாலும் கொடுத்துடலாம் சார். பிளீஸ் ஏற்பாடு பண்ணுங்க சார். நான் யார பாப்பேன், எங்க தேடுவேன்? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். நீங்க தான் சார் காப்பாத்தணும். யார் வந்து நம்ம காப்பாத்த போறாங்களோ நீங்க போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். 5 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க சார். பிளீஸ், நான் 5 நிமிஷத்து வந்துடுறேன், நீங்க போங்க.
அடுத்து வக்கீல் சார். என்ன சார் சௌக்கியமா? ஆள் ரொம்ப இழைச்சிட்டியே. நான் கேட்க வேண்டிய கேள்வி இல்ல, நீ கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா, நீ என்ன அந்த பக்கம் நீ அதான் மாட்டியா? அப்படி இல்ல இல்ல. அதான அடுத்தவனை மாட்டி விடுவியா நீ மாட்டுவியா? அதெல்லாம் இல்லப்பா, உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பாக்கவா? அடுத்த கேஸ் ரெடியா? சொல்லு, வேணா உள்ள போயிடுறேன், வெயில் வர அதிகமா இருக்க. ராஜாங்கம், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். பேசுவோம். ஓகே. என்ன சார் புட்டி கடன் இருக்கு? நான் உள்ள போன தொழிலே இல்லையா? உனக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காக வெளியே வந்திருக்கேன், வா போலாம். சார் சார், என்னப்பா? கடையெல்லாம் திறந்துட்டாங்களாமே, துறப்புலாதான் நல்லா போயிட்டேன். ரொம்ப அவசியம். பருமிட்டு வச்சிருக்கியா? போற போக்குல ரெண்டு கிளாஸ் கிச்சன் ஏத்திட்டு போவோம், வா. வக்கீல் சார், ஜெயில் சோத்தை தின்னு தின்னு நாக்கே செத்து போச்சு. சர்க்காரில் இவ்வளவு செலவு பண்றாங்களே, ஒரு நல்ல சமையல்காரன் போடக்கூடாதா? நீயாவது எழுது சார். ராஜாங்கம், இப்படி அடிக்கடி தப்பு பண்றதும் ஜெயிலுக்கு போறதுமா இருக்கியே, வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு லட்சியம் வேண்டாமா? லட்சியம் வேண்டாமாவா? முத்து முத்தா மூணு லட்சியம் வச்சிருங்க சார். அது என்னப்பா மூணு லட்சியம்? ஒரு நாளைக்காவது ஏசி ரூம்ல இருக்கணும், ஒரு தடவையாவது ஏரோப்ளேன்ல பறக்கணும், ஒரு வாரமாவது ஆளுங்கட்சியில எம்எல்ஏவா இருக்கணும். ஏன்பா, உன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு இருந்த? அது லட்சியம் இல்ல சார், கடமை. ராஜாங்கம், நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சேன்னா உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன செய்யணும் சொல்லு. என்னோட சிநேகிதர் ஒருத்தர், பெரிய பணக்காரரு, அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. பணக்காரர் தானே, பிரச்சனை இருக்கும் சொல்ல. அவருடைய மக கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமாயிட்டா. ஐயோ, அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? அது ராஜாங்கம், இது சம்பந்தமா அந்த வீட்டுல ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சு. நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், ஒரு மணி நேரத்துக்கு அந்த பொண்ணுக்கு மாப்பிளையா நடிக்கணும். வக்கீல் சார், எங்களுக்கு பேரு இல்லாதவங்க தான், காசு பணம் இல்லையே தவிர மான மரியாதை நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு மாப்பிளையா நடிக்கிற யாருக்காவது தெரிஞ்சா எவன் சார் எனக்கு பொண்ணு கொடுப்பா? என்ன கல்யாணம் காட்சி ஆகணாவா? அது இது ராஜாங்கம், நான் ரொம்ப இக்கட்டான நிலையில மாட்டிக்கிட்டேன், நீதான் எப்படியாவது உதவி செய்யணும் பிளீஸ் சார். வாடகைக்கு சைக்கிள் எடுக்கலாம், மாப்பிள்ள பிடிக்க கூடாது. இந்த நாட்டுல கல்யாணம் ஒண்ணுதான் ஒரிஜினல்னு சொல்றாங்க, அதையும் இப்படி பண்றீங்களாப்பா? உனக்கு பணம் வாங்கி தரேன். பணம்? எவனை எங்க அடிச்சா எப்படி விழுவானோ உனக்கு நல்லா தெரிது வாதார. காசு கரெக்டா கொடுப்பாங்கல்ல? கடை சொல்ல மாட்டாங்களா? செக் வாங்க மாட்டேன். வேண்டே வேண்டாம், எதுக்கு பார்ட்டியை நேரில் பார்த்துட்டு பேசிக்கிறேன். ஆமா, இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? நாலஞ்சு பேர் இருக்காங்க. பயமா இருக்காது? ஒரு பேச்சு துணைக்கா பத்து பேரை வச்சுக்கலாமே, பெரிய மாநாடு நடத்தலாம் போறதுக்கு. பொண்ணுக்கு அண்ணன், நம்ம மச்சான். அட முறைய சொன்னா தப்பா? சரி சரி சார், கொஞ்சம் மெதுவா பேச, சொல்லி கொடுத்த உடனே மறந்துடுறியே. சார், என்ன சார் ஆச்சு? இவன் பேரு ராஜாங்கம், ரொம்ப நல்ல பையன், நம்பிக்கைக்குரியவன், நாம சொன்னபடி எல்லாம் கேட்டு நடப்பான். தம்பி இருக்குதுங்க? தம்பி வந்து ஷோ, நான் பெரும்பாலும் ஜெயில தான் இருப்பேன், அப்பப்ப வெளிய வந்து பாத்துட்டு போவேன். ஒரு நிமிஷம் வாங்க. சரியான சாவுகிறாக்கின்றியா? நீ இல்லப்பா, நான் தான், நானே தான். ஜெயில்னா இப்படி பயப்படுறானுங்க? அங்க என்ன சிங்கப்பூரியா இருக்கு, மனுஷங்க தான் இருக்கான். என்ன சார், இவனை போய் கூட்டிட்டு வந்தீங்க, முதல்ல வெளியே இருப்பங்க சார். நம்பிக்கையா ஒரு ஆள் வேணும், அவசரத்துக்கு வேற ஆள் கிடைக்கல, இனிமே அவனை திருப்பி அனுப்பவும் முடியாது. ஏன்னா அவங்க விஷயத்தை இல்லைன்னு சொல்லியாச்சு, அவர் வந்துட்டு போற வரைக்கும் தானே சார். இனிமே நான் யாரை போய் தேடுவேன் சொல்லுங்க. சரி சரி, வாங்க ராஜாங்கம், உட்காரு. கால் கால் கால்
என் வைஃப் நல்லா இருக்கு. என்னது? காபி. நாயசா சொல்லிட்டீங்களா? ஓ சொன்னேன்ல, கொஞ்ச நேரத்துக்கு மாப்பிள்ளையா நடிக்கணும். நடிச்சிருவோம். அதுக்கு என்ன வேணும் கேளுங்க சார். பணம் தான். எவ்வளவு? வேலைக்கு தகுந்த சம்பளம். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்லுங்க சார். ராஜாங்கம், இப்போ ஒரு பெரிய மனுஷன் வருவாரு, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதுக்கு எவனாவது காதுல பூ வச்சுட்டு இருக்கணும் பாரு. ஆனானப்பட்ட இன்ஸ்பெக்டர் அடிக்கிறப்ப விட மாட்டேன். எவன் காலையும் நான் விழுந்தமா. சும்மா ஒரு நடிப்பு தானப்பா. நடிப்புங்கிறியா? அப்ப அதுக்கு தனி ரேட்டு. சரி, அப்போ இந்த தாடி எடுத்துடணும். இதையா கோயிலுக்கு விட்டுருக்கேன்ப்பா. தாடியை உங்ககிட்ட கொடுத்துட்டு சாமிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பரவாயில்ல சார், தாடி வச்சுக்கிறது இப்ப ஃபேஷன் தானே, அது ஒண்ணும் தெரியாது. சரி சார், அப்போ எவ்வளவு பணம் வேணும் கேளுங்க. நீங்க பேசி வச்சிருக்க மாப்பிள்ளைக்கு வரதட்சணை எவ்வளவு கொடுக்கறதா ஒத்துக்கிட்டீங்களோ அதை கொடுங்க. சரிதானா? என்ன பக்கரமா இருக்குது, கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கா? நிக்க போறது நாள்ல வாதாரே, ஓ மானம் மரியாதை. சார் ஒரு 500 ரூபா கொடுத்துடலாம். என்னது 500 ரூபாயா? உன் பிசாத்து காசு யாருக்கியா வேணா? யோ, ஓ மான மரியாதை ரொம்ப சீப் ரேட்டா இருக்கியா? வாதாரே, இது நமக்கு சரிப்பட்டு வராதே, நான் போறேன். ராஜாங்கம், அட போயா. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இத ஒரு வியாபாரமா நினைக்காம ஒரு குடும்பத்துக்கு செய்யற தியாகமா நினைச்சுக்க. வந்த உடனே காப்பி கொடுத்தல, அதுல பாலும் கறந்துருச்சு. வரக்காப்பி கொடுத்துடக்கூடாதா? போய் பண்ணல. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆளை கொண்டு வந்தேன், இப்ப அவனும் போயிட்டான். இவ்வளவு பணம் கேட்டா எவன் சார் கொடுப்பான்? சார் பணம் முக்கியம் இல்ல. நீ கொடுக்கறத கூடு. ஆமா, இந்த வீட்டுல ஏசி ரூம் இருக்கா? இருக்கு. மேலயா கீழயா? மேல. ஆஹா, நாடகத்தை ஆரம்பிக்கலாம். ராஜ பாட்டு ரெடி, ஸ்ரீ பாட்டு ரெடி பண்ண. ஏம்மா எனக்கு இப்படி வேஷம் போடுறீங்க? எவனோ தெருவுல போற ரவுடிய கூட்டிக்கிட்டு வந்து அவன் பக்கத்துல நிக்க வைக்கிறீங்களே, இது நல்லா இருக்கா? இன்ன என்னடி செய்ய சொல்ற? நான் செஞ்சது தப்பாவே இருக்கலாம், அதுக்கு தண்டனை இப்படியா? வேணா என்ன சாகடிச்சிருங்க, சந்தோஷமா சாகுற. இவ்வளவு பேசுறியே, அவன் யாருன்னு சொல்ல. உங்க அப்பா கால்ல விழுந்தாவது எப்படியாவது அவனை உனக்கு கட்டி வைக்கிறேன். என்னடி பதிலே காணோம்? ஆமா, அத கேட்டா அப்படி இறுகி போயிடுவே. கில் சார், நீ பாட்டுக்கு முடிச்சு போட்டு போயிருவ, அப்புறம் நான் அவுக்க கஷ்டப்படணும். நான் அவுக்குறேன். நீ முடிச்ச உடனே நல்லா தெரியும், இருந்தாலும் பாத்து போடு. வா வா, தர பத்திபிடி விடுவா. தர லாயர் சார், ஒரு முக்கியமான கண்டிஷன், இவன் வாயை திறந்து பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? அப்பேற்பட்ட ஜெயிலேயே. அதுக்குத்தான் பேசக்கூடாது சார். நீங்க கீழே போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நீ முடிச்ச போடு. உங்க வாழ்க்கையே முடிச்சா இருக்கு. காலில் முடிச்சு, கழுத்துல முடிச்சு. ஐயே ஏப்பா, இது அவசியம் வேணுமா? என்னப்பா சொல்ற? என்னமோ தூக்கு போட்டுட்டு தொங்குற மாதிரியே இருக்கு. ஐயோ கடவுளே, இவனை வச்சுக்கிட்டு எப்படித்தான் ஒரு மணி நேரம் சமாளிக்க போறனோ தெரியல. இவன் ஒய்ஃப் கோமதி, அவன் என் சன் சேகர். ஹலோ, நிக்கிறீங்களா? உட்காருங்க. ஆமா, பொண்ணு மாப்பிள்ளைங்க. சரோஜா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. நமஸ்காரம் பண்ணிக்கப்பா. சகல சௌபாகியங்களோட தீர்காயசா இருமா. உட்காருப்பா. உட்கார் ஜெகநாதன். யூ ஆர் வெரி லக்கி. நதி
அம்மா மாப்பிள்ள என்ன குனிஞ்சிட்டே இருக்காரு அது நேத்து டென்னிஸ் விளையாடுனாரு சர்வீஸ் போடும்போது இடுப்புல பிடிச்சிடுச்சு டென்னிஸ் ரைட் ஹேண்டரா லெஃப்ட் ஹேண்டரா ரெண்டு கையால விளையாடுவாரு இத பாருங்க என்ன சுறுசுறுப்பு டெஸ்ட் எடுத்துங்க மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு எம்ஏ எம்ஏ வெரி குட் எம்ஏல என்ன மேஜர் அது லிட்டரேச்சர் எந்த யுனிவர்சிட்டி அந்தமான் அந்தமான் யுனிவர்சிட்டி அம்மா மாப்பிள்ள என்ன பேசவே மாட்டேங்கறாரு அது வந்து இன்னைக்கு வெள்ளி கிழமை வெள்ளி சிவாயும் மாப்பிள்ள வந்து மௌன கீதங்கள் மௌன விரதம் மௌன விரதம் மௌன விரதமா ஜெகநாதன் இந்த காலத்துல அதுவும் இந்த வயசுல இப்படி ஒரு மாப்பிளையா நீ ரொம்ப கொடுத்து வச்சவங்க சத்யா நீ சாதாரண ஆள லவ் பண்ணல ஆண்டவன் கிருபையில நல்லா இருங்க இத பாரு மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு எப்படியோ லவ் பண்ணி உங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் You are very lucky. ரதம் ஜெகநாதன் அப்ப புறப்படுறேன் மாப்பிள்ள சத்யாவை கூட்டிட்டு ஒரு முறை சிங்கப்பூருக்கு வாங்க பிளேன் டிக்கெட் நான் வாங்கி அனுப்புறேன் மாப்பிள்ள இன்னும் 15 நாளைக்கு இங்கே தான் இருக்கேன் சிங்கப்பூர் போல அது 15 நாள் ஆகுமா மகாபலிபுரம் காஞ்சிபுரம் எல்லாம் சுத்தி பார்க்க வேண்டியிருக்கு ஆமா எல்லாம் இங்கே தான் இருக்கு அதையும் தவிர மாப்பிளைக்கும் சத்யாவுக்கும் ஒரு விருந்து கொடுக்கணும் விருந்து என்ன சார் விருந்து நமக்கு அது அவசியம் கொடுக்கணும் சின்ன மாப்பிள்ள அப்ப புறப்படலாமா நீங்க போய்கிட்டே அங்க பின்னாடி வரும் பெஸ்ட் ஆஃப் லக் என்ன சார் அது வம்பா போச்சு இவர் இன்னும் 15 நாளைக்கு இருக்க போறாருமே இந்த பய பீடியை கவிட்டு ரோட்ல சுத்துறத பாத்துட்டாருனா சார் இவர் ஊருக்கு போற வரைக்கும் இவனை வீட்டு விட்டு வெளியே அனுப்ப கூடாது சார் வாங்க என்னப்பா இதெல்லாம் அட போ சார் இத போட்டுட்டு எப்படி நாள் பூரா இருக்கீங்க வெள்ளக்காரர் இருக்கானா அவன் நாட்டுல குளிர் சிவனுங்க எதுக்கு இத போட்டு அலையறானுங்க சும்மா ஒரு மரியாதைக்கு தான் மரியாதை துணியில இல்ல துணிக்குள்ள இருக்கிற மனசுல இருக்கு ஆஹா இந்தப்பா ராஜாங்கம் இன்னொரு 15 நாளைக்கு நீ இங்க தான் இருக்கணும் விளையாடுறியா ஒரு நாள் இருக்கிறதுக்கே உயிர் போகுது நீங்க எப்படிப்பா அந்த வீட்டுல இருக்கீங்க என்ன ஏர் கண்டிஷன் ஜெயில் மாதிரி இருக்கு ராஜாங்கம் தலைய தடவாதே கொஞ்ச நாளை பொறுத்து கூடாதா ஏ கைய பிடிக்காதே சிங்கப்பூருக்காரு இன்னும் ஊருக்கு போகல ஆமா நல்லா வந்தாயா சிங்கப்பூர்க்கார ஆவுனா அவன் பேரை சொல்லிருங்க ஆனா ஒண்ணு உண்மையிலே அவன் பெரிய மனுஷன் தான் இல்லனா என்ன மாப்பிள்ள நம்பிட்டு போவானா ஆமா இவ்வளவு ஏமாளியா இருக்கானே இவன் எப்படியா பணக்காரனா இந்தப்பா அவ இவன் பேசாத சரி விடு அவர்கள் போதுமா இந்த வெச்சுக்க என்னது அடி சக்கே நானா நாய கல்லால் அடிக்கிற மாதிரி ஏழைய பணத்தால் அடிக்கிறியா சரி இருக்கட்டும் நாட்டுல அவன் சில்லறைக்கே தடுமாறுறான் நீங்க என்னடான்னா சினிமா நோட்டீஸ் மாதிரி வச்சிருக்கீங்க எப்படி சொந்தமாவே அடிச்சுக்கிறீங்களா ராஜாங்கம் இல்ல வசதி இருக்கே அடிச்சுக்கலாமேன்னு சொன்னேன் உன்ன மாதிரி தான் ஒரு பணக்காரன் நோட் அடிச்சு ஜெயில மாட்டிக்கிட்டான் அங்கேயும் அவன் பணக்காரனா தான் இருக்கான் ஏ கிளாஸ்ல ராஜாங்கம் அப்ப 15 நாளைக்கு நீங்க தங்குற கை நீட்டு வாங்கிட்டோம்ல லாயர் சார் இவன் வெளிய போக கூடாது அப்பா வீட்டுக்குள்ளாவது சுத்தலாமா வாங்க போலாம் கொஞ்சம் நில்லுங்கப்பா முதல்ல அந்த பொம்மையை வெளியில எடுங்க ஏ இதோ பச்சை பிள்ளைய ஜெயில அடைச்ச மாதிரி பாக்க பாக்க பரிதாபமா இருக்குப்பா என்ன லாயர் சார் ஒரே டார்ச்சரா இருக்கே 15 நாள் இப்படி சமாளிக்கிறது என்ன சத்யா ரொம்ப வீக்கா இருக்காங்க அவ வீக்னஸ் ஆண்டி இவ்வளவுக்கு காரணம் நான் அத சொல்லலைங்க அவ உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு என்ன நீ செய்ய சொல்ற ஏதாவது டானிக் வாங்கி கொடுத்தா அவ உடம்ப நல்லா தேத்துக்கிட்டு இன்னொரு குழந்தை பெத்து கொடுப்பா வெச்சுக்கிட்டு தாளாட்டு அறிவு கட்டவள பெத்தவங்க பிள்ளைய கொள்ளலான்னு சட்டத்துல சரிவு கொடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் சுட்டு பொசிக்கிருப்பேன் டானிக் வேணுமா டானிக்
சாக வந்திருக்கியா? உன்னை ஒருத்தன் கெடுத்தப்ப சாகணும்னு தோணல. நீ பிள்ளத்தாச்சி ஆன உடனே சாகணும்னு தோணல. ஆனா ஒரு ஏழைய மாப்பிள்ளையா உன் பக்கத்துல நிக்க வச்ச உடனே சாக தோணிருச்சு. இதத்தான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்ன்னு சொன்னாங்களோ. உனக்கு புருஷனா நடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லாம இருக்கலாம், ஆனா உன் பிள்ளைக்கு தகப்பனா நடிக்கிறதுக்கு தகுதி வேணான்னு நினைக்கிறேன். தற்கொலைங்கிறது டில்லி இல்லாத பேமானிங்க செய்யறது. உனக்கு என்னமா, நீ படிச்ச பொண்ணு. இந்த பார், நான் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டம் வராது. வாயும் வயிறுமா இருக்க பொண்ணு ராத்திரில கண்ணு முழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, போய் படுத்துக்க. போமா. ஆளை காணா எங்க? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசலின்னு சும்மாவை சொல்லிருக்கிறாங்க. ஏசி ரூமையும் கொடுத்து படுக்கிறதுக்கு கட்டிலையும் கொடுத்தா என்னமோ ஆட்டுக்கடையில படுத்து தூங்குற மாதிரி வேட்டிய போத்திக்கிட்டு படுத்துக்கிறத பாரு. இந்தாப்பா, இந்த அட ஒண்ணத்தான், அட எந்திரி, எந்திரி, அட எந்திரி. உன்னை எப்படி எழுப்பதுன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு கத்து கத்துனே எந்திரிக்கல, மணி அடிச்ச உடனே எந்திரிச்சுட்ட. பழக்க தோஷம்தான், இன்னைக்கு நேத்தா மணியோட பழகுறேன். இந்த மணி இல்ல, ரோட்ல போற சைக்கிள் மணி சத்தம் கேட்டா கூட எந்திரிச்சிருவேன். அது சரி, ஏன் இப்படி வேட்டியை போத்திக்கிட்டு வெறும் தரையில படுத்திருக்க? கட்டில் இருக்கு, மெத்தை இருக்கு, எல்லாம் தான் இருக்கு. சுகம்தான் இல்ல. நீ 1000 தான் சொல்லு. கட்டி இருக்கிற வேட்டி அவுத்து போத்திக்கிட்டு கைய ரெண்டையும் காலெடுக்கல வச்சுக்கிட்டு படுத்து தூங்குறதுல இருக்க சுகம் இருக்கே. நீ தூங்கிருக்கியா? செய் செய்யா, உனக்கு எங்க தெரிய போதும் அதோட அருமை. சரி, அந்த பக்கம் திரும்பிக்க. எந்திரிக்கணும். எந்திரி, அறிவு இருக்கா உனக்கு? போத்திருக்க வேண்டிய தானே கட்டிக்கணும். கர்மம் கர்மம். இந்த வீட்டுக்குன்னு எங்க இருந்தா வந்து சேர்ந்தியோ? கட்டே கட்டு. நீயா கட்டுறேன், சீக்கிரம் கட்டப்பா. கட்டுட்டேன், கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு இங்கதான் இருப்பேன். அட, கீழே நல்ல ரூம் இருக்குப்பா. மாட்டனே? என்ன மாட்டனே மாட்டனே? நான் இங்க இருக்க வரைக்கும் இது வெறும் ரூம் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி. இங்க இருந்துகிட்டு நிறைய பேரை வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கு, உன்னையும் சேர்த்து தான். நீ வாட்சத்தான் பண்ணுவியோ வால் கிளாக்கத்தான் பண்ணுவியோ என்ன வேணாலும் பண்ணிக்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும்? என்ன பாஸ்ட்? சாப்பிடறதுக்கு பா, டிஃபன். நாஸ்டா? இத தமிழ்ல சொல்ல. நாஸ்டா தமிழோ? நீங்க சொன்னா சரி. நாஸ்டா என்னங்க வேணும்? அட, திரிக்க கூட தெரியுது. இடியாப்பம் பாயா. பாயா? அத உங்க ஆயாட்ட போய் கேளு. இங்க காலையில வெறும் இட்லி சாம்பார் தான் வேணும்னா பொங்கல் செய்து தரப்படும். இல்லன்னா உடுப்பி ஹோட்டலா? மத்தியான மாதிரி ஏதாவது கடிக்கலாமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைப்பா, அம்மனுக்கு விரதம், சைவம் தான். நாளைக்காவது கடிக்கலாமா? நாளைக்கு சனிக்கிழமை வெங்கடாஜலபதி விரதம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை நாகநாதனுக்கு விரதம், திங்கக்கிழமை சோமா விரதம், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம், புதன்கிழமை போனவனுக்கு விரதம், வியாழக்கிழமை வந்தவனுக்குலாம் விரதம். மதுரை முனியாண்டி, ஒரிஜினல் முனியாண்டி, இப்படி வந்து மாட்டிக்கிட்டனடா. யாரப்ப அந்த முனியாண்டி? சரோஜா, முதல்ல நீ வெளியே போ. எனக்கு இருக்கிற வரையில உன்னை கடிச்சாலும் கடிச்சிருவேன். என்ன, நீ என்ன கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு பத்தாது. வாயமோடு பல்ல காட்டினது போதும். சரோஜா, சரோஜா, அதையா இருக்க? சரோஜா நெல்லு, அதையா எடுத்துட்டு போட. இது பேப்பர் காடுறப்பா. தெரியும், கூட நல்ல கதையை கடித்திய. இது என்ன வேலை தெரியுமா? வேலைய பத்தி தான் கவலைப்படுறே தவிர, நான் வந்திருக்க வேலைய பத்தி கவலைப்படுறியா? இத நான் வாங்கிட்டேன்னு ஜெகநாத போய் சொல்லு. ஜெகநாதன் உன் தம்பி, நீ என்ன செய்வே? யாரோ சம்பாதிக்கிறாங்க, யாரோ அனுபவிக்கிறீங்க.
யாரோ செஞ்ச தப்புக்கு நான் வந்து சுமக்கிறேன், அது மட்டும் நியாயமா? ராஜாங்கம், அத பத்திலாம் நீ பேசாத. உனக்கு டேப் ரெக்கார்ட் தானே வேணும்? இந்த அப்படி அவன் ஆளும் தாடியும் வேட்டியும் சட்டையும் பரதேசி பரதேசி. சரோஜா, துணிக்கு சோப்பு போடுறியா? எப்படி தெரியுது? ஆமா, சோப்பு தான் போடுறேன். ஐயையா, இது என்ன இப்படி சாயம் போது? உன் துணியாச்சே, அதான் பல்ல காட்டுது. சரோஜா, சரோஜா. என்னையா சொல்லி தொல? நீ துணிய மட்டுமா கசக்கற? என் மனசையும் சேர்த்து இல்ல கசக்கற? மனச கசக்கிறியே. ஒழுங்கா உள்ள போயிடு, இல்ல உன் உடம்பையும் சேர்த்து கசக்கி உதறி காய போட்டுடுவேன். வந்துட்டான் காலங்காத்தால காதல் கீதம் பாடி பெரிய கண்ணனுக்கு அண்ணன் பொறுக்கி பொறுக்கி. இவனுங்க எல்லாம் பெரிய மனுஷன் விட்டு பசங்க, பங்களாவில வேலை செய்யறதுனால பயமா இருக்கு. என்ன சரோஜா, இதுக்கு போய் கோச்சிக்கிற? மனசுல இருக்கிறத மறைக்காம சொன்ன, அது தப்பா? தப்பு இல்ல. என்ன மச்சான், மார்னிங் ஷோவா? இன்டர்வலோட முடிஞ்சு போச்சா? அலையிறீங்களேடா. மண்ணு மர தம்பி அருமையுள்ள அண்ணா மாறே, மண்ண மணி கோரவ மாண்ட கதைய சொல்லி வார மக்களை போறேன். என்ன அது? என்ன மாடியில பாத்ரூம் இருக்கு, ஷவர் இருக்கு, ஷவர் பாத் எடுக்கலையா? எனக்கு கிணறு பாத் தான் பிடிக்கும். இப்படி ஊத்தி ஊத்தி குளிச்சே பழகி போச்சு. அதுக்கு நீ இவ்வளவு நேரமா? நானும் சீக்கிரம் குளிச்சு முடிச்சலாம் தான் பாக்குறேன், முடியலையே. ஏன் ஜெயிலெல்லாம் வார்டன் பக்கத்துல நின்று ஆச்சா ஆச்சான்னு குரல் கொடுப்பாரு, நாங்களும் அவசர அவசரமா குளிச்சிருவோம். இங்க கேக்குறதுக்கு ஆள் இல்ல. ஒண்ணு சரியா? என்ன அப்படி தூரமா நின்னுகிட்டு ஆச்சா ஆச்சான்னு ரெண்டு குரல் கொடு, குளிச்சிடறேன். ஆச்சா ஆச்சா, சரியான பேய் குட்டி மாதிரி இருக்கு. சீக்கிரம் என்ன அறியாம நாட்டு மருந்தா சீம மருந்தா எனக்கு தெரியும் மச்சான். மச்சா செட்டா பார்த்தா இருக்காரு. இத பாரு, ஒழுங்க படி. நீ நல்லா படிச்சாதான மச்சா நம்ம குடும்பத்துக்கு பொறுமை. படி படி பருந்து மச்சான், அப்பப்ப நம்மளையும் செட்டப்பா கழிச்சு. இல்லடா, காலேஜுக்கு போல? போக போறது இல்ல. ஏண்டா? நான் நல்லா படிச்சாதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமையா. உண்மைதானே? சொன்னது யார் தெரியுமா? உங்க ஃபோர்ட்நைட் மாப்பிள. ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்கப்பா. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ரவுடி பையல வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்க கூடாது. அவன் பெரிய பொறுக்கிப்பா, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன் அப்படியே ஊதிடுவேன் மச்சான். ஊதுரா பாப்போம். உண்மையிலேயே நீ ஆம்பளை சிங்கமா இருந்தா முதல்ல அங்க ஊது, அப்புறம் இங்க ஊது. ஊதுரா ஊதுரா ஊது ஊதி தொலைண்டா.
நீங்க பெரிய மனுஷன், நான் பொறுக்கியா? பாத்தேன் மச்சான், நானும் மானிஷோ பார்த்தேன். பயப்படாத, நல்லா படி, நைட் ஷோவே பார்க்கலாம். ஓ மகனுக்கு புத்தி சொல்லுவா தர. மார்னிங் ஷோங்கிறான், நைட் ஷோங்கிறான், ஒண்ணுமே புரியலையே. காலையில எந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லாம கஷ்டப்படுகிறண்டா கடவுளே, கொஞ்சம் கண்ட திறந்து பாரு கடவுளே, என்ன இப்புறப்பு பறக்க வச்சிய கடவுளே, கொஞ்சம் கண்ட திறந்து பாரு கடவுளே. அம்மா காலையில சரோஜா காலையில எந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லாம உனக்கே நல்லா இருக்கா? மூணு வேலை வடிச்சு வடிச்சு கொடுறேன், மூக்க பிடிக்க தின்னுபிட்டு காலையில எந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லையா? வெட்டி போட்டுருவேன் தெரியுமா? எனக்கு பசி வந்தா பாட்டு வரும், பசி வந்தா பாட்டு வரும், குஷி வந்தா அது இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வரல. ஐயா வந்துச்சு, இந்த வீட்டை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். என்ன செய்வ? காலையில எந்திரிச்சு கஞ்சி. அப்ப நாஸ்தா கொடு. ஐயோ ஐயோ, இறங்கு, ஏ குரங்கு இறங்கு. மாட்டேன், நாஸ்தா கொடு. நீ நினைச்சதுக்கெல்லாம் இங்க சாப்பிட முடியாது, இங்க 8 மணிக்கு தான் பிரேக்பாஸ்ட். பழைய சொராது கூட ஓம் புத்தி ஒன்ன விட்டு எங்க போகும்? இது என்ன நினைச்ச? டேபிள். அதுக்கு ஒரு தாளமா? என்ன டேபிள்? துண்ட டேபிள். துண்ட டேபிளா? டைனிங் டேபிள். யா இது மேல உட்கார்ந்துகிட்ட பழைய சொர் கேக்குற அறிவு இருக்கா? பழைய சொர டேபிள் அதுங்க போது, நான் தானே திங்க போறேன். அது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கியா? இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும், கழுத வேஷம் போட்டா கணக்கணும், பணக்கார வேஷம் போட்டா பசிய பத்தி பேசவே கூடாது. பணக்கார வேஷமடா, நமக்கு பழகாத பாஷையடா, முதலாளி பூனைகளும் இங்கு முகமூடி போடுதடா. சேரி மாறி ஆடு மாறி மாடி ஏறி வந்தேனே, ஆடகைக்கு மாலை ஏந்தி வந்தேனே. மாறி ஆடு மாறி மாடி ஏறி வந்தேனே, ஆடகைக்கு மாலை ஏந்தி வந்தேனே. அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு, அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு. ராஜாங்கம் ஜெயில் எனக்கு பூர்வீகம், என்னைக்கும் பார்த்ததில்லை பஞ்சாங்கம். நான் தான் ராஜாங்கம் ஜெயில் எனக்கு பூர்வீகம், என்னைக்கும் பார்த்ததில்லை பஞ்சாங்கம். பணம் இருக்கவே ஜாதகம் பார்க்க வேணும் அவசியம், ஏழைக்கு என்ன ஜோசியம் ரகசியம். பணம் இருக்கவே ஜாதகம் பார்க்க வேணும் அவசியம், ஏழைக்கு என்ன ஜோசியம் ரகசியம். சீர்திருத்தம் சேரிக்குள்ள இருந்து கத்துக்கணும், சேரி மாறு ஆளு மாறி, சேரி மாறு ஆளு மாறி மாடி ஏறி வந்தேனே, பாடகைக்கு மாலை ஏந்தி வந்தேனே. அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு, அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு. பூந்தோட்டம் வீட்டுக்குள்ள பெண் கூட்டம், கதவா ரகசியத்தை காப்பாத்து. வெளியே பூந்தோட்டம் வீட்டுக்குள்ள பெண் கூட்டம், கதவா ரகசியத்தை காப்பாத்து. மாடி வீட்டு ஜன்னலும் சிலுக்கு சட்டை போட்டிருக்கு, சேரி பையன் கோவணத்தில் ஒட்டு இருக்கு. மாடி வீட்டு ஜன்னலும் சிலுக்கு சட்டை போட்டிருக்கு, சேரி பையன் கோவணத்தில் ஒட்டு இருக்கு.
உங்க வீட்டு கண்ணு குட்டி ரொட்டி கேக்குது சேரி மாறி ஆளு மாறி சேரி மாறி ஆளு மாறி மாடி ஏறி வந்தேனே பாடகைக்கு மாலை ஏந்தி வந்தேனே அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு காணோ யாரா எல்லா இங்கே வியாபாரம் ஒட்ட வச்ச மீசைக்கு என்ன சிங்காரம் காணோ யாரா எல்லா இங்கே வியாபாரம் ஒட்ட வச்ச மீசைக்கு என்ன சிங்காரம் வீடு இங்க ஜெயிலுங்க வாழ்க்கை இங்க பயிலுங்க விடுதலைக்கு முயலுங்க விலகுங்க வீடு இங்க ஜெயிலுங்க வாழ்க்கை இங்க பயிலுங்க விடுதலைக்கு முயலுங்க விலகுங்க உள்ளத்தாச்சி புள்ள பூச்சி சொன்னா கேளுங்க சேரி மாறி ஆளு மாறி சேரி மாறி ஆளு மாறி மாடி ஏறி வந்தேனே பாடகைக்கு மாலை ஏந்தி வந்தேனே அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு டாண்ட 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 goes about breaking the chinaware and the dining table will suffice to establish cruelty on the part of the husband warranting this application for divorce so hello vanga yes sir or maari irkinga enna sir avan seiyadhu konja kuda nalla illa sir kochu amediya irunga excuse me naanga yes yes enna nadandhu sollunga adhu veeda illa drama stage ah வீட்டு கூட மேலே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா ஏன்னு கேட்டா பசி வந்தா பாட்டு வருங்கிறா பசி எடுக்கும்போது ஏதாவது போட்டு தொலைக்க வேண்டியதானே சார் இவனுக்கு எப்ப பசி எடுக்க எப்படி சார் தெரியும் சோத்த போட்டா கடிக்க ஒண்ணு இல்லையான்னு கேட்கறான் ஒண்ணும் இல்லையன்னு சொன்னா வேலைக்காரிய கடிப்பேங்கிறான் இவன் அடிப்பான்னு பயப்படுறதா இல்ல கடிப்பான்னு பயப்படுறதா அப்படிலாம் செய்ய மாட்டானே ரொம்ப நல்ல பையனாச்சே ஆமா ரொம்ப நல்ல பையன் அவன் கூட வேலைக்காரியும் டான்ஸ் ஆடுறா சார் ஐயோ எனிவே வேதநாயகம் உள்ள ஊருக்கு போற வரைக்கும் தானே இல்ல நீங்க சொல்லுங்க இப்போ வெளியில அனுப்பிடுவோம் இருந்து தொலைக்கட்டு சார் அடியோ கடியோ அனுபவிச்சு தானே சார் ஆகணும் இன்னும் ஒரு அஞ்சாறு நாளைக்கு டாய் சோமாரி பாமானி உள்ள வாடா என்னடா முறைக்கிற மூஞ்சில குத்துறனா மூக்குல ரத்த வரணைனா உடனே கோமதி கலட்டிடுவா என்னடா என்ன சத்தம் தெரியல சரோஜா சரோஜா சேக்கறீங்க தெரியலையே அவன்தான் மாட்டிக்கிட்டானா ஐயோ போய் பார் போய் பார் இந்த மம்பட்டியானோட பெரிய லொல்லா போச்சுதே என்னடா என்னடா என்னன்றப்ப லெஃப்ட்ல குடுத்து ரைட்ல வாங்குறா என்ன யாரு நினைச்சுக்கிற வேடு பக்கிய தெரியுமா பக்கிய தெரியாது பிளேடாவது தெரியுமா கஸ்மாலா சோமாரி ராமானி பெரம்பு ஆராத்து பிசாத்து யாருக்கு என்ன வச்சுக்கிறா ஏன்பா என்னமோ பெருசா லதா மங்கேஷ்கர் பாட்டை ரசிச்சு கேக்குற மாதிரி இத போய் கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க பாட்டு கேக்குறீங்க நான் டயலாக் கேக்குறேன் பொழுதும் போன மாதிரி இருக்கும் நம்ம தாய்மொழியும் மறக்காம இருக்கும் இதான் உன் தாய்மொழிய இந்த வீட்டை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டியது உனக்கே நல்லா இருக்க நல்லா இருக்கிறதுனால நான் அனுபவிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ அனுபவிச்சு கேட்டுக்கிட்டு இருக்க அங்க எல்லாரும் அடி வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏ சேகர் தம்பி தான் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிடுச்சோன்னா மாட்டுவான் சீக்கிரத்துல மாட்டுவான் ஆமா அவன் உங்ககிட்ட ஓரம் கிட்டுறானா ஏதாவது சத்தாச்சானா சொல்லு அவன கீச்சிடுறான் நீ கீசவும் வேணாம் காசவும் வேணாம் நானே பாத்துக்குவேன் ஐயோ அதை ஏன் எடுக்கிறேன் உன் தாய்மொழி எல்லாம் இது தாங்காதுப்பா இத விட்டுட்டு போனா நீ இன்னும் என்ன ரெக்கார்டு பண்ணுவியோ சரோஜா சரோஜா பொழுது போறதுக்கு அது ஒண்ணுதான் இருக்கு பொழுது போலங்கிறியா இந்தா இதுல ரேடியோ இருக்கு இத வச்சுக்கிட்டு பொழுது போக்கிக்கப்பா நல்ல புள்ள
இப்படியே குழல் ஊதிட்டு இருந்தா எப்படி இந்த குழப்பத்தை எல்லாம் கொஞ்சம் தீத்து வைக்கிறது அந்த பொண்ண பார்த்தா பாவமா இருக்குப்பா எனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை கேக்குறியா ஒரு இறக்கம் தான் இது பணத்து முரளியோ சதத்து முரளியோ நடந்த தப்பு இல்ல சம்திங் ராங் அது என்னன்னு பாரு பாத்துவா அப்புறம் நான் தூங்கிட்டாலும் நீ முழிச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு மனசு சரியில்லை நீ எங்காவது வெண்ணை தட்ட போயிடாத என்னப்பா ஆமா கோமதி கண்ணன் தானே அவனுக்கு பிடிச்ச விஷயமாச்சே இதப்பா உன் கையால காபி சாப்பிட்டா திருப்தியா இருக்கும் ஆமா இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு நமக்கு விடுதலை கிடைச்சு போச்சு விடுதலையா என்ன சொல்றீங்க சிங்கப்பூர் கார ஊருக்கு போயிட்டார் அப்படியா அப்பப்பா 15 நாள் பட்ட பாடு ஆமா அந்த சேரிப்பா எங்க டேய் ராஜாங்கம் என்ன வந்தற கூப்பிட்டியா இல்ல இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட மாட்டியே என்ன நான் உனக்கு வாத்தியாரா நீ எனக்கு சிஷ்ய இல்ல ராஸ்கல் கொஞ்ச நாள் இந்த வீட்டையே நாசம் பண்ணிட்டேன் முதல்ல வெளியே போற டப்பா டான்ஸ் ஆடி இருக்கோம் நீ ஒண்ணு சும்மா செய்யடா நாய கத்தையா பணம் வாங்கியிருக்க கத்தையா பணம் அதனால நான் செஞ்ச உதவி எல்லாம் சொத்தையா போச்சு இல்ல ஜெகநாதா உன் வேலை முடிஞ்சு போச்சு என்ன வெளியே போச்சு சொல்ற என் வேலை இனிமேல் தான் ஆரம்பம் அது முடியற வரைக்கும் நான் போக மாட்டேன் அதுக்கு இடையில என்ன வெளியேற்றதுக்காக போலீஸ் கிலீஸ்னு போனீங்க உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்திருவேன் ஜெகநாதா உன் இரும்பு பெட்டியில பணம் இருக்கு எங்க இதயத்தில் இறக்க இருக்கு எது ஜெயிக்கும் பார்ப்போம் தாத்தா ராஜாங்கா எங்களை விட்டு எங்கடா போயிருந்த நீ எங்கயாவது போ ஒரு கடுதாசி போட கூடாதா தப்புதான் அவனுக்கு என்னம்மா சோறு கண்டட சொர்க்கான் என்னமோ நாம தான் கிடந்து அடிச்சு குடிச்சாலும் தாத்தா இப்படி எல்லாம் பேசணும் அப்புறம் நான் அழுதுருவேன் அழுன நல்ல அழு இத்தனை நாளா நாங்க அழுதோம் கொஞ்ச நேரம் நீ தான் அழ ஒண்ணு இல்ல தாத்தா வக்கீல் சார் பேச்சை கேட்டு ஒரு வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேன் ஆமாடா அதத்தானே வாங்குவேன் ஏன்னா காசு இல்லாம கிடைக்குது பாரு லட்சுமி தண்ணி விடுமா கஞ்சி இருக்கே கருவாடு சுட்டு வச்சிருக்கேன் முதல்ல தண்ணி விடுமா அப்புறம் சாப்பிடுறேன் ஏண்டா அந்த புள்ளைய காலாகாலத்துல ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணுமே அது காசு பண்ண வேணாமாடா அதுக்குத்தான் அதுக்குத்தான போயிருந்தேன் பணமும் கிடைச்சு நீ ஒண்ணு கவலைப்படாத தாத்தா கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவான் ஆமா இந்த அண்ணா சரோஜா நீ இன்னும் முழிச்சுட்டு இருக்க அந்த மாம்பட்டியான என்ன காணம வந்தானா சோத்தை போட்டுட்டு போய் படுக்கலாம் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டு நீ போய் படு அவன் எங்க போனா எங்கே வெளியில போறேன்ட்டு போனான் வெளியே போறானா அது ஏன் கிட்ட சொல்லவே இல்ல அவளை வெளியேற்றணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க கடவுளா பார்த்து அனுப்பிச்சிருக்காரு டேய் சேகர் என்னப்பா அவன் வெளியே போயிட்டானா கதவுலாம் தாப்பா போடு சரி தனியே ஒழியட்டும் டேய் ஜென்னல் கூட சாத்துறான்
அப்பாடா பீட ஒழிஞ்சது. நாளை காலையில முதல் வேலையா ஐயரை வர சொல்லணும். எதுக்கு வாதார? யாருக்காவது தேவசமா? கதவு பூட்டிட்டா உள்ள வர முடியாதா? ஏண்டா இப்படி சித்திரவதை பண்ற? எவ்வளவு பணம்லாம் கேள்டா? தாயண்டா இந்த இடத்தை விட்டு போயிடுறா. கொஞ்சம் பொறுவாதார. என் வேலை முடிஞ்ச உடனே நீ இருக்க சொன்னால் நான் இருக்க மாட்டேன். டேய் முடிவா கேக்குற? இந்த இடத்தை விட்டு போக போறியா இல்லையா? முடிவா சொல்றேன், நான் போக மாட்டேன். இவன் இப்படி எல்லாம் சொன்னா வெளியே போக மாட்டாப்பா. நீங்க சும்மா இருங்கப்பா. ராஜாங்கோ மரியாதையா இங்கிருந்து வெளியே போயிடு, இல்ல உன்னை சுட்டு தோட்டத்துல புதைச்சிருவேன். மச்சான், பணக்கார செடிகளுக்கு உரமே ஏழைங்களோட உயிர் தான் எனக்கு தெரியும். மச்சான் டேய் உனக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் டைம் தரேன், இங்க இருந்து வெளியே போயிடு, இல்ல இதுல இருக்கிற ஆறு தோட்டம் உனக்கு தான். இதுதான் துப்பாக்கியா? சினிமால பார்த்தது. மச்சான் ஓ வாய்க்கு சக்கரை போடணும் மச்சான். இப்பதான் ஆறு தோட்டம் எனக்குன்னு சொன்னா துப்பாக்கியோட வந்துருச்சு. எத்தனை தோட்டம் சொன்ன? ஆறா? ஒன்னு ரெண்டு மீதி மூணு என்ன பண்றது? பரவாயில்ல வெளியில பாத்துக்கிறேன். என்னது இது? எப்படி ஐயோ நிஜம் குண்டா? பத்திரமா என்கிட்ட இருக்கட்டும், போறப்ப கொடுத்துட்டு போறேன். கோமதி நான் வெளியே போயிட்டு வரேன், அவன்கிட்ட அனாவசம் பேச்சு கொடுக்காத. சீக்கிரம் வந்துருங்க. சரி. என்னது? ஏன் கோவிக்கிறீங்க? ஒரு பிரியத்துல தானே கூப்பிட்டேன். பிரியமா? இத பாரு, உங்ககிட்ட எனக்கு பேச்சு கிடையாது, உன் வேலையை பார்த்துட்டு போ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னைக்கு உங்களை நான் பார்த்தேனோ அன்னைக்கே என் மனசுல அந்த ஆசை வந்தாச்சு. ஒரு நாளாவது ஒரு வேளையாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப கொழுக்கட்ட சுட்டு தரீங்களா? நல்ல புள்ள போ, கொஞ்ச நேரத்துல நல்லா பயமுறுத்திட்டேன். உனக்கு கொழுக்கட்ட தானே வேணும்? ரெண்டு நாள் டைம் கொடு, நானே சுட்டு தரேன். ஆனா ஒண்ணு, அடிக்கடி இந்த மாதிரி மீசைய முறுக்காத. என்ன அத்தைன்னு கூப்பிடாத. சரிம்மா. ஆமா, இவ்வளவு நல்ல புள்ளையா இருக்கு, உனக்கே இந்த முரட்டு குணம். முரட்டுத்தனம் இல்லைனா முதலுக்கே மோசம் போயிடுமா? மனுஷன் ஆட்டுக்கறி சாப்பிடுறான், மாட்டுக்கறிய சாப்பிடுறான், கோழிக்கறி குருவிக்கறி எல்லாம் திங்கிறான். எவனா சிங்கக்கறி திங்கன்னு ஆசைப்படுறானா? புலிக்கறி கேட்கிறானா? ஏன் அதுங்க மேல இறக்கப்பட்டா? ஆஹா, நாம அதை சாப்பிட நினைச்சா அது நம்மளை சாப்பிட்டுமோன்ற பயம்தான். வரமா கோபதிமா, நான் போனதுக்கு அப்புறம் இதை உங்க வீட்டுக்காரர் என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அது நிக்கிறானே அவன் தான் அடிக்க ரெடி இல்லாம இன்னைக்கு எடுத்துட்டு போகணும். புரியுதா? அத பத்தி கவலைப்படாத வாத்தியார, நாங்க இருக்கோம். முடிச்சிடறோம். Yeah.
பாஸ்கல் அம்மா அடிக்கிறாம் அம்மா அம்மா அடிக்கிறாம் அவனை அடிக்கிறாம் நியாய அநியாயம் தெரியாம அடிச்சிட்டீங்கம்மா பரவாயில்லம்மா சேகருக்கு அம்மா இருக்காங்க அதனால என்ன அடிச்சிட்டாங்க எங்க அம்மா இருந்திருந்தா நேரா அவ மண்டை உடைஞ்சிருக்கும் அப்படி எல்லாம் சொல்லாதப்பா ஐயோ இவ்வளவு ரத்தம் போயிடுச்சு ரத்தம் போனதை பத்தி கவலை இல்லம்மா என்ன பிளட் பேங்க்ல கொடுத்திருந்தா கொஞ்சம் சில்லறையாவது கிடைச்சிருக்குமா அம்மா என்ன வெளியேற்றதுக்காக உங்க மக வாழ்க்கையை வீதி கொண்டதுறாதீங்க என்ன அடிக்கிறதுக்கு உங்க மகன் வெளியில இருந்து ஆள் கொண்டதானே வந்தவன் கேட்டிருக்க மாட்டானா என்ன நடந்துச்சு ஏன் அவனை அடிக்கிறீங்க என்ன அப்படி நான் உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ணேன் பரவாயில்ல விடுங்கம்மா இந்தாங்க குங்கும பூவான் கர்ப்பமா இருக்கவங்களுக்கு கொடுத்தா குழந்தை அழகா பிறக்குமா இத உங்க பொண்ணுகிட்ட கொடுங்கம்மா சரோஜா வச்சுட்டு போயிட்டாளா நம்ம தாய்மொழியை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு சத்யா
சரியா பேசுறேன். நான் சத்தியா பேசுறேன். நான் சத்தியா பேசுறேன். உங்களை எப்படி அழைக்கிறதுனே எனக்கு தெரியல. எங்க அண்ணா உங்ககிட்ட நடந்துகிட்ட முறைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னையே மனுஷியா ஏத்துக்கிட்ட உங்களால அவனை மன்னிக்கவா முடியாது. எனக்காக நீங்க படுற கஷ்டங்களை பாக்குறப்போ நான் எப்படி இந்த கடனை தீர்க்க போறேன்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஆளு ஆளு இவ அழுத்தமான ஆளு, மிச்சவரம் வேணும்னா மச்சான போய் கேளு 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 மச்சான. என்ன அது காலங்காத்தால பாட்டு கூத்து கும்மாளமா இருக்கு? ஒரு குஷிதான். நல்ல வேளை நான் பசியோன்னு நினைச்சேன். அட பாவி கட்டங்க அவுத்துட்டிய, சரியான வாளா இருக்கிய. என்ன பாக்குற சரோஜா? சரோஜா என்னயா? நான் ஒண்ணு கேக்கட்டுமா? கேளு. கோவிச்சுக்க மாட்டிய? கோபம் வராத அளவுக்கு கேக்கணும். கேளையா? இல்ல, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் நேர்வுகிட்ட எடுக்கிற? அப்பா என் தலை என் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் எடுப்பேன். இல்ல, கோண வகுட எடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். பெரிய கம்ப மக கொம்பரு, ரசிக்கிறீங்களோ? மத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுல இரு. நீ என்ன ஒழுங்க நடந்துக்கற? நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணல, நீ பாட்டுல எஞ்சின்ல புக விடுற மாதிரி பீடிய புகைச்சு புகைச்சு தள்ளுற. நான் பீடி குடிச்சா உனக்கு என்ன? எனக்கு என்ன பாவம், அந்த சத்யா பொண்ணுதான் கடந்து தவிக்குது. நீ இங்க விடுற புகையில அந்த பொண்ணுக்கு போய் மூச்சு முட்டுது. அங்க சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என்ன ஐயா முறிச்சு போட்டுட்ட?
சரோஜா 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 அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பர்த்டே பார்ட்டி கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு இருக்கம்மா வேணாம் நான் சொல்றேன் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னாலும் வீட்டுக்கே கூட்டிட்டு வா வீட்லயே பார்ட்டி கொடுக்கலாம் 1000 2000 னு எதுக்கு வேஸ்டா ஹோட்டலுக்கு செலவு பண்ற புரியாம பேசுறிய இந்த வெக்கம் கட்டவள வீட்ல வெச்சிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இங்க கூப்பிடுறது எல்லாம் என் தலவிதி தங்கச்சிங்கற பேர்ல ஒரு மானம் கட்டவ ராஜங்கோ என்னடா சொன்னே சீக்கர் many more happy returns of the day राजन, अवन किन्हीं के परंतुनाल कुंडाड़ी रुपए हैं, तापची किटा, दे, अदा ना परंदा मट्ट पौधा दरा, अन्ना ना वाड़म, चे, रक्क में इलादो। हाँ, அழுதாலே பாவம் பெரியவங்க சொல்வாங்களே ரோசா மலரே அழுவக்கூடாது கண்ணீர் வீணாகுதே முழுகாதம் அவராசி அழுதாலே பாவம் பெரியவங்க சொல்வாங்களே சுத்தமுள்ள பன்னீர் கொட்டுதம்மா கண்ணீர் தாலி ஒண்ணு இல்லாம தூளி வர போகுதுன்னு சுத்தமுள்ள பன்னீர் கொட்டுதம்மா கண்ணீர் பத்து மாத பூ வரட்டும் கண்ணுக்குள்ள நாஞ்சமப்ப தொட்டிலிட்டா நோகுமென்னு தோள்களில நாஞ்சமப்ப சுட்ட கண்ணீர் தான் துடைக்க சுட்டு விரல் நான் இருக்க சுட்ட கண்ணீர் தான் துடைக்க சுட்டு விரல் நான் இருக்க ரோசா மலரே அழுவக்கூடாது கண்ணீர் வீணாகுதே முழுகாதம் அவராசி அழுதாலே பாவம் பெரியவங்க சொல்வாங்களே சுத்தி முள்ளிருக்கு முழ்கிழிக்கும் முன்னாலே மூடி வைக்க ஆள் இருக்கு பூவுக்குள்ள பூவிருக்கு பூவை சுத்தி முள்ளிருக்கு முழ்கிழிக்கும் முன்னாலே மூடி வைக்க ஆள் இருக்கு சின்ன பொண்ணு குற்றமில்லை மன்னிக்கிற நெஞ்சும் இல்லை கற்புக்கு இது நட்டமில்லை சுற்றம் இங்கே சுத்தமில்லை நந்தவனம் தீப்பிடிச்சா நான் உறங்க போவதில்லை நந்தவனம் தீப்பிடிச்சா
நான் உறங்க போவதில்லை ரோசா மலரே அழுவக்கூடாது கண்ணீர் வீடாகுதே முழுகாத மவராசி அழுதாலே பாவம் பெரியவங்க சொல்வாங்களே இந்த குழந்தைய நாம வெச்சுக்க முடியாது பின்ன வெளியில யார்கிட்ட கொடுத்துட்டு உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒருவேளை குழந்தைய யாருமே வாங்கிக்கலன்னா நம்மள போல இருக்கிறவங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்காக தான் கார்ப்பரேஷன்ல குப்பை தொட்டியே வச்சிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வெளியில வளர போற குழந்தை வளர்க்க போறவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்க கூடாது அதனால அதனால குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாது மீறி கொடுக்க வச்சனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது இது பாத்தியாரா சாக்லேட் எடுத்துக்க என்னடா நினைச்சுக்க மனசுக்குள்ள நீ தாத்தா வைட்ட வாத்தார சும்மா எடுத்துக்க பாட்டி இருக்கா அவளுக்கு கொடு மச்சான் சாக்லேட் எடுத்துக்க மச்சான் நீ மாமா வைட்ட என்ன முறைக்கிற அக்கா தங்கச்சி கூட பிறந்தா என்னைக்கா ஒரு நாள் மாமாவாகித்தான் தீரணும் வேற வழியே இல்ல எடுத்துக்க அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கியாடா அம்மா நீங்களாவது எடுத்துக்கங்கம்மா எடுத்துக்கிறேன்ப்பா எடுத்துக்கிறேன் நீ ஒருத்தனாவது இருக்கியே நீ பேரம் பிறந்ததை கொண்டாடுறதுக்கு முதல்ல நீ எடுத்துக்கோப்பா சரோஜா சரோஜா என்னம்மா பாடி எடுத்துக்க ஹை சாக்லேட் கொட்டு கொட்டு வேண்டாம் மறைச்சுக்கிறேன் எல்லாத்தையும் நானே தீங்க போறேன் எடுத்துக்க சார் என்னப்பா அது ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சார் என்ன சார் தயங்குற நீ அவங்க அப்பங்க வச்சியா அப்படி இல்ல இல்ல மட்டமான பசங்க சார் சாக்லேட் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க அட நீ ஏன் சார் அழுவுற பெத்தவனுக்கே புரியமில்ல என்னமோ ஆனா பையன் மூக்கு முழியுமா ரொம்ப அழகா இருக்கா சார் நான் நினைக்கிறேன் எவனோ ஒரு பெரிய இடத்து ராஸ்கல் தான் அந்த பொண்ணை நாசம் பண்ணிருக்கான் மாட்டுவான் மாட்டுவான் மாப்பிள்ள மாட்டாம எங்க போயிருவான் சார் சார் 10 ரூபாய் பணம் கொடு சார் ரொம்ப பலூன்லாம் வாங்கிட்டு சார் என்ன சார் இது 10 ரூபாய் ஆயிருச்சா இதுக்கு மதிப்பு எவ்வளவுதானா இந்த அப்பா குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் நிறைய வாங்கிட்டு போ சார் நீ போடுற கோட்டு தான் சார் கருப்பு உன் மனசு வெள்ள சார் உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க குழந்தைய கொடுத்துருங்க முடியாது உனக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இன்னும் இந்த நாடு நாடா இருக்கிறதுக்கு காரணம் அந்த பாலு தாங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலன்னா அது எப்படிங்க பிழைக்கும் ஏ டின் பால் கொடுக்கிறது பெத்தது டின் இல்லைங்க உங்க பொண்ணு ஏய் நீ அதிகமா பேசுற பேச வச்சிடுறீங்க அப்புறம் அதிகங்கிறீங்க அவ மாறல பாலு கட்டிக்கிச்சுங்க அங்க அவ துடிச்சுக்கிட்டு இருக்கா அந்த வேதனை ஆம்பளைங்களுக்கு என்னமா தெரிய போகுது அதை அனுபவிக்கத்தான் நாம பிறந்திருக்கிறோமே சரோஜா நீ உதவ வாங்க போற உத வாங்க போறது சரோஜா இல்ல வாத்தார டேய் இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் ஆ சம்பந்தத்தோட தான் என்னை மாப்பிள்ளை நடிக்க கூப்பிட்டீங்களோ அம்மா குழந்தை எடுங்கம்மா எவனா தொட்டா எலும்பு முறிச்சிடுறேன் எடுங்கம்மா அடுத்தவங்களை ரத்த கண்ணீர் வடிக்க வச்சு அதுல உங்க அந்தஸ்து படகு விடுறீங்களாடா நீங்களாம் மனுஷங்களாடா பாத்து விட்டு உன்ன யாருங்க கூப்பிட்டது நான் இங்க வருவேன் நீ யார் கேக்குறதுக்கு நீ சோப்பு போட பேசாம இருக்கல இப்ப உனக்கு தண்ணி ஊத்திருவேன் ஆமா
சோப் போடுனா போடுவாங்க. அடே டே 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 கிக்கி பிக்கி பாத்து கிக்கி பிக்கி ஏ பக்கி பக்கி அடே கிக்கி பிக்கி கிக்கி பிக்கி அய்யய்யோ நீ பேசுற மாதிரியே இருக்கு. நீ கொஞ்சிரதும் கிக்கி பிக்கி இப்ப சாம்பாணி குழந்தைக்கா உன் மூஞ்சிக்கா வா அந்த பக்கம் கிக்கி பிக்கி. அம்மா பையனுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? நீயே சொல்லு என்ன பேர் வைக்கலாம். இருளாண்டி. வாம் புத்தி ஒண்ண விட்டு அங்க போகும். இருளாண்டி வெளிச்சாண்டி அந்த பேர்லாம் வைக்காதீங்கம்மா. அனாசமா பேசாத, அது எங்க தாத்தா பேரு. உன் தாத்தா பேர் பாட்ட பேர்லாம் வைக்கணுமா? நீங்க வைக்காதீங்கம்மா. அம்மா நீங்க இருளாண்டி வைங்க. நீ வைக்காதீங்கம்மா. இருளாண்டி இல்லமா. இருளாண்டி இல்லமா. இருளாண்டி போறீங்களா இல்லையா? உன் பேர் இருளாண்டியா? சொல்லுடா. உனக்கு பேர் வைக்கிறதுக்கு பெரிய போட்டியே நடக்குது. ஆமா ராஜாங்கம், உனக்கு எந்த ஊரு? தெக்க ரொம்ப தூரம். தெக்க ரொம்ப தூரமா? செந்தூருமா? மதுரை பக்கம். மதுரை பக்கம் இல்லையா? இங்க இருந்து 300 மைல் இருக்கு. விளையாடுறியா? என் ஊரு மதுரை பக்கம்னு சொன்னே. ஓஹோ. ஆமா எதுக்கு கேக்குற? இல்ல உன் பேச்சு வார்த்தை வச்சு நீ எந்த ஊர்னே கண்டுபிடிக்க முடியல. நல்ல தமிழ்லயும் பேசுற, திடீர்னு நாஸ்தாங்கிற வாத்தியாரங்கிற, ஒன்னும் புரியலையே. அது சரோஜா, நான் துளிர் விட்டது மதுரை, எனக்கு குளிர் விட்டது மெட்ராஸ், அதான் ரெண்டு கலந்திருக்கு. துளிர் குளிர் பெரிய அட்டுக்கு மொழி போல. ஒரு அம்மா வரங்கையோ ராஜாங்க. என்னம்மா சொல்லுங்கம்மா? நான் ஒன்னு சொல்லுவேன், கோச்சுக்க மாட்டே. கோபமா? உங்ககிட்டயா? என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கலாமா? ராஜாங்கோ, நீ இங்க இருக்கிறது என் புருஷனுக்கோ புள்ளிக்கோ பிடிக்கல, அதனால. புரிஞ்சுக்கிட்டமா? அந்த வார்த்தையை உங்க வாயால சொல்லிடாதீங்க. நான் இங்க இருக்கிறது சோத்துக்கோ சுகத்துக்கோ இல்ல. நான் நினைச்சிருக்கிற வேலை முடிஞ்ச உடனே நீங்க சொல்லாமலே நான் போயிடுவோமா? போற போக்க பார்த்தா இவதான் என் பொண்டாட்டி, இதுதான் என் புள்ளன்னு சொத்துல பாதி கேட்க போறான். என்னடா செய்ய சொல்றேன், அவனை விரட்ட ஒரு வழியும் தெரியலடா. வழி இருக்குப்பா, இந்த வீட்ல இருந்து மட்டும் இல்ல இந்த உலகத்தில இருந்தே விரட்டத்துக்கு வழி இருக்கு. என்னடா சொல்ற? அதுக்கு அம்மாவோட உதவி வேணும். ஆனா அவங்க செய்ய மாட்டாங்களே. சொல்லுடா, நான் ஜெய் சொல்றேன், அவங்கள கூப்பிடுங்க. கோமதி, கோமதி கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? சேகர் ஒன்று சொல்லுவான், அதை கேளு. யாரு? இவன் சொல்ல போறானா? சொல்லுடா. அம்மா, நம்ம வீட்டு பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னா அது உங்களால தான் முடியும். என்னடா சொல்ற? வேற ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப சிம்பிள் தான். சொல்லு. நாங்க ஒண்ணு தரோம், அது ராஜாங்க சாப்பிடும் போது அவன் சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருமா? ஏண்டா என்ன கொலகாரி அவ சொல்றியோ? ஒரு தெருப்புரிக்கு நாங்க பெத்த பிள்ளை அடிக்கிறேன். இப்ப நான் சொல்றேன், அதை நீ செய்யற, செய்யறேன் சத்தியமன். இல்ல அத நாங்க சாப்பிடுவோம். செய். உங்க அப்பன் பேர் என்னடா? என்னடா பல்ல காட்டுற? ஓ பல்லு இல்லையா? உப்பம் பேர் சொல்ற? என்னடா முறைக்கிற? குத்திருவேன் பெரிய ரவுடியா நீ. குப்பை மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பேர் தான் ஞாபகத்து வரல. இரு இரு, ஓ மூஞ்சிய வச்சே குப்பை யாருன்றத கண்டுபிடிக்கிறேன். சரோஜா குழந்தைய கொண்டு வா. உங்களுக்கு விரதத்துல நம்பிக்கை இருக்கா? இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம், பச்சை தண்ணி கூட குடிக்க வேண்டாம் ப்ளீஸ். ராஜாங்கம் வெளியில புறப்பட்டுட்டியா? ஆமா, ஆனா திரும்பி வந்துருவேன். அன்னைக்கு ஒரு நாள் ஆசையா கேட்டியே. கொழுக்கட்ட செஞ்சிருக்கேன், கொண்டு வரட்டுமா? ஐயோ எனக்கு இப்படி ஒரு சோதனையா? என்னப்பா? ஒரு பக்கம் விரதம், ஒரு பக்கம் கொழுக்கட்டை. விரதமா கொழுக்கட்டையா? ஒண்ணுமே புரியலையே. சரி அம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்க, கொண்டு வாங்கம்மா. உட்காரு, கொண்டு வரேன். விவரம் புரியாத விரதமே, என்ன மன்னிச்சிரு. கொழுக்கட்டைக்காக ஒரு சின்ன தியாகம்.
தட்டடா மாட்டிக்கிட்ட கொழுக்கட்ட நீ எங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட அம்மா உங்க கையால ஒன்னு எடுத்து கொடுங்கம்மா அம்மா ஏன் உங்க கை நடுங்குது நீங்க எல்லாம் விஷமா கொடுக்குறீங்க அப்படியே கொடுத்தானா உங்க கைப்பட்ட அது அமிர்தம் ஆயிடும்மா வேண்டாம்ப்பா அது சாப்பிடாத என்னம்மா நான் கொடுமக்காரிப்பா நான் கொடுமக்காரி என்னாச்சு உண்மையிலேயே அதுல விஷம் வச்சுட்டேன்ப்பா அம்மா என்ன கொல்றதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம் உங்க கையில துப்பாக்கி கொடுத்தனே அன்னைக்கே நீங்க முடிச்சிருக்கலாம் நான் கும்பிடுற தெய்வமே என்ன கொலை செய்ய நினைச்சா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு என்ன மன்னிக்க மாட்டியாப்பா என்ன மன்னிக்க மாட்டியா உங்களுக்கு விரதத்துல நம்பிக்கை இருக்கா இல்லைனாலும் பரவாயில்ல எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருங்க பச்சை தண்ணி கூட குடிக்க வேண்டாம் பிளீஸ் பாம்பும் குட்டியும் சாப்பிடுதா பார்த்துடா உங்களுடைய விஷம் வச்சுக்க பங்களா நீங்க இருக்க புத்துக்கு பெயிண்ட் அடிச்சுட்டா அதுக்கு பேர் பங்களாவா ஜனநாதன் ஜனநாதன் தான உன் பேரு ஏண்டா உனக்கு உதவி செய்ய வந்தவனுக்கு விஷம் வைக்க எப்படிடா மனசு வந்துச்சு நீங்களா மனுஷங்களாடா உங்களையும் சேர்த்து தான் அந்த நாட்டுல ஜனத்தொகை கணக்கு எடுக்கிறாங்களா ஏய் கால்நட கணக்குல வர வேண்டியவன்லாம் ஜனத்தொகை கணக்குல வர்றீங்க நான் ஒண்ணு கேட்கட்டுமா நீ என்ன கொலை செய்யணும்னு நினைச்சே இல்ல நான் ஏன் உன்னை கொலை செய்யணும் நினைக்க கூடாது நினைச்சு ராஜாங்கம் வாடா வக்கீல் நீ தான் விஷம் வைக்க ஐடியா கொடுத்தியோ எனக்கு தெரியுண்டா இந்த கிரிமினல் புத்தியெல்லாம் உனக்கு தான் வரும் நான் என்னடா பண்ணேன் நீ திங்கிற சோத்துல மண்ணலியா போட்டேன்
எனக்கு விஷம் வைக்கிறாங்க. நான் எதுக்கு இங்க இருக்கேன்? ஊமையா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க உனக்காகத்தான், உன் மேல இருக்கிற பழைய துடைக்கிறதுக்காகத்தான். என்ன, நீ நல்லவன் நான் நம்புற, நீ கெட்டவன் இந்த உலகமே சொன்னால நம்ப மாட்டேன். ஏ, நீ ஏன் சொன்னால நம்ப மாட்டேன். சத்தியமா நீ கெட்டவன் இல்ல, கெடுக்கப்பட்டவன். அம்மா சத்தியமா சொல்றமா, உங்க மக கெட்டவன், கெடுக்கப்பட்டவன். சத்யா இப்ப சொல்லுமா, உன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவன் யாரு? அவன் தலையை கொண்டு வந்து உன் காலடியில் வைக்கிறேன், சொல்லுமா? உனக்கு பிடிக்காது, ஏன்னா நீ தமிழ்நாட்டு போனாச்சே. சரி, அவனை உனக்கு கட்டி வைக்கிறேன், சொல்லுமா? அதுவும் வேண்டாமா? அப்புறம் நான் ஏன் இங்க இருக்கேன்? எனக்கு என்ன வேலை இங்க? நான் போறேன் ஜெகநாதா, கட்டிக்கிட்டு வந்த லுங்கி சட்டையோட போறேன். வேண்டா சோதனை போட்டுக்க.
என்னை தாங்கும் சுமை தாங்கி சுமையாகி போனால் கண்ணீரில் விழி மூழ்குமே. இனிமே உங்களுக்கு எந்த இடங்களும் இருக்காது. உங்க கௌரவம், அந்தஸ்து, பெருமை எல்லாத்துக்கும் களங்க பார்த்தவ கண்ண மூடிட்டா. இனிமே நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவளை நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சிருங்க. நான் இவனை மனசுக்குள்ள புதைச்சுக்கிறேன். உங்க பணக்கார ராஜாங்கத்தால புறக்கணிக்கப்பட்ட இந்த குழந்தைய ஏழ ராஜாங்க ஏத்துக்கிட்டான்.
அந்தஸ்துக்கு ஒரு வானலாவ பறக்கட்டும்.